Hello all, welcome to Study Buddy. And in the video, we will talk about the Continental Drift Theory. So, this is our 11th Standard Geography NCERT. That is short notes. So, we will join the 11th Standard Geography NCERT. That cost is 500 rupees. And full geography course, join 6th and 12th, and as well as GC Long Book, join 5000 cost. And in installments, pay for it. In the description box, WhatsApp and Telegram, message. And we Telegram link you join panic on the topic. So Alfred Wegner abdingra orthar da vandha the continental drift theory propose pandraru. So ivar enna dhaan propose pannirpaaru appdin paathina நம்ம உலகம் இருக்கு இல்லையா நம்ம உலகம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த லேண்ட் மாஸ்ல இப்ப கான்டினென்ட்ஸ் னு சொல்றோம் இல்லையா ஏழு கான்டினென்ட் இருக்கு அப்படினா சோ இது மாதிரி இல்லாம எல்லாம் ஒண்ணா இணைஞ்சு இருந்தது அப்படிங்கற மாதிரி சொல்றாரு சோ இந்த இணைஞ்சு இருந்தது தான் வந்து பாஞ்சியா ஆர் பாங்கியா அப்படினு சொல்றாரு அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு மில்லியன் இயர்ஸ் கழிச்சு மழை வரும் சோ மழை வரும்போது இத சுத்தி வந்து தண்ணி வந்து தேங்கி நிக்கும் So, அந்த தண்ணி தேங்கி நிக்கிறது தான் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா பாந்தாலசா அந்த தண்ணி வந்து தேங்கி நிக்கிறது வந்து பாந்தாலசா ஐ மீன் ஒன் ஓஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒன் எர்த் அப்படிங்கிறது சோ ஒன் லேண்ட் ஆர் ஒன் எர்த்ங்கிறது பாஞ்சியா ஒன் ஓஷன் அப்படிங்கிறது பாந்தாலசா சோ இது வந்து ப்ரோபோஸ் பண்ணாரு அப்புறம் வந்து ஒரு 200 மில்லியன் இயர்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் 200 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆக ஆரம்பிக்குது ஸோ இது ஈக்குவேட்டர் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குல்ல இதில் வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லி இந்த லேண்ட் மாஸ் வந்து ரெண்டாக பிரேக் ஆகுது மேலே இருக்கிற நார்தா பிரேக் ஆகி போகிற லேண்ட் மாஸ் தான் லொரேஷியா அங்கே நார்த் அமெரிக்கா இந்த யுரேஷியாலாம் இருக்கும் அண்ட் கீழே போகிறது வந்து கோண்டுவானா லேண்டுன்னு சொல்லுவாங்க இங்கே தான் இந்தியா இருக்கும் ஸோ சவுத் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா இந்தியா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து கீழே பிரிஞ்சு வருது ஸோ இப்படி தான் வந்து லேண்ட் மாஸ் ரெண்டாக பிரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாரு அண்ட் கொஞ்சம் வருடங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சியா இருந்தது அப்புறம் லொரேஷியா அண்ட் கோண்டுவானாவாக இருந்தது லேட்டர் நம்ம மாடர்ன் வேர்ல்டாக வந்து இன்னும் வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்கு அண்ட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காண்டினென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தர் அப்பார்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் ஆஃப்ரிக்காவில் கூட பார்த்துருப்பீங்க எப்படி வந்து அந்த ஆஃப்ரிக்கா இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அந்த நைல் ரிவர் இருக்கும் இல்லையா ஆஃப்ரிக்காவை ரெண்டாக பிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காண்டினென்ட்ஸ் வந்து இட் கீப்ஸ் மூவிங் அண்டு நம்ம இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக்கான கிரவுண்டு கிடையாது நம்ம இருக்கிற அந்த கிரஸ்டல் போர்ஷன் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம கிரஸ்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ரீஜனுக்கு மேலே இல்லை ஆஸ்னோஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் அப்பர் மேண்டலில் இருக்குது அது ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அது வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி தான் ஒன்றா இருந்தது பிரிஞ்சு இந்த மாதிரி காண்டினென்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து ஆல்ஃப்ரட் வெக்னர் வந்து ப்ரொப்போஸ் பண்ண காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி இது உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்கானோஸ் பற்றி பார்ப்போம் இதுவும் எல்லாமே இப்போ நான் போட போகிற ஸ்னிப்பட் வீடியோஸ் எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ரிலேட்டடாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது ஹை எண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பிரேக் பண்ணி இங்கே படித்தா தான் சயின்டிஃபிக்காக படித்து அந்த புக்கை முடிக்க முடியும் இல்லைனா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த புக்கில் புக்கோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ணி கேளுங்க அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்